ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. இன்றைக்கி விலாகில் வந்து நேற்று ஊருக்கு போனோம்ல, அப்போ நிறைய பேர் வீடியோ பெருசாக போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டை மட்டும்தான் காட்ட முடிஞ்சுது, ஒய்ஃபோட அம்மா வீட்டை காட்ட முடியல. ஏன்னா பூட்டி கிடக்கு, அவங்களாம் ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க வந்தவொடனே தான் திறந்து கட்டினா, ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு எனக்கே போகும்போது விலாக் அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நான் பாருங்களேன் என் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கான், அந்த கூந்தல் எடுத்தாடி முன்னாடி போட்டு தான் வீடியோ போடுறா, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தானா, இல்லை என் ஒய்ஃப் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எனக்குள்ள எதை சொல்லு, நேற்று நடந்ததுலாம் என்னாச்சு எதாவது சொல்லு. நேற்று எங்கள் வீட்டுக்கு பக்கமாக போயிட்டோங்க, வண்டியில் தான் போயிட்டு இருந்தோம். இவங்க பக்கமாக போனோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனேன், ஆனால் சரியாக எடுக்கலை. வீடு என்ன காரணம் கேளுங்க, அங்கேருந்து போகும்போது லாரிக்காரன் ஒருத்தந்த பாருங்க, மண் அடிச்சு விட்டாங்க கண்ணில், அது உருட்டிக்கிட்டே இருக்குது. நானும் நேற்று இருந்து அவஸ்தப்பட்டுட்டே இருக்கேன், இந்த காலையிலேருந்து ஒன்றும் முடியல, அதனால சரியாக எடுக்க முடியல. இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் கண்டிப்பாக திரும்ப எங்கள் அம்மா வருவாங்க, அப்போ ஊருக்கு போவோம், அப்போ கண்டிப்பாக எங்கள் வீட்டை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த எடுத்த வீடியோவை மட்டும் போடுறேன், அதில் எங்கள் வீடு சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம், அதில் நல்லா சூப்பராக போய் எடுத்து போடுறேன். வேண்டாமா, நம்ம இந்த வீட்டை எங்கள் வீட்டை வந்து பெண்ணாட்டில் இருக்கிற வீட்டை வந்து நீங்கள் ஒரு காட்ட சொன்னீங்க ஃபுல்லாக, அது கண்டிப்பா நான் 4 கிலோ நல்ல அன்னைக்கு எடுத்து போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஆனா அவ்வளவு கிளியரன்ஸ் இருக்காது. இப்போ நல்லா கிளியரா எடுத்து போடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிரெக்னண்டா இருந்ததை எப்படி சர்ப்ரைஸா சொன்னீங்கன்னு கேட்டீங்க. அதான் பாயிண்ட் வராங்க, நான் சர்ப்ரைஸாலாம் சொல்லலைங்க. எனக்கு ப்ரெக்னெண்டாக இருக்கிறது எப்படின்னா தெரியல, டேட் தள்ளி போச்சு. எங்கள் அம்மா அப்போ வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கிராமத்தில் தான் இருந்தோம், அம்பாள்புரத்தில். அப்போ வந்து டேட் தள்ளி போயிருந்தது, எனக்கு எதுவும் தெரியல, ப்ரெக்னெண்டாக இருக்கிறது இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், என்னம்மா டேட் தள்ளி போயிருக்குன்னு நான் இதாக ஆகலை அப்படின்னு சொன்னேன். அப்புறமே சரின்னு நான் என் வீட்டுக்காரரும் நைட்டு 10-11 மணி இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு சரி இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கிறா அப்படின்னு. எனக்கு எங்கிட்ட சொல்லவே இல்லை எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நைட்டு 11 மணி இருக்கும், இதுக்கு போனோம், எங்கள் ஊர் டவுனுக்கு போனோம். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது பீரியட் ஆகிறதுக்கு தான் மாத்திரை வாங்க போகிறாளாட்டுக்கு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு 11 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டால், எங்கே போகிறேன் இந்நேரத்துக்கு, மெடிக்கல் தானே போகிறேன், எங்கள் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வானாங்கன்னா. அப்புறம் இல்லைம்மா சாப்பாடு வாங்க போகிறேன், சாப்பாடு வாங்க போகிறேன். உண்மையாகவே நான் சாப்பாடு தாங்க வாங்க போனேன். அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறமே தான் இது பக்கத்து வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க, ஏன்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், மாசமாக இருக்கேன் மாசமாக இல்லை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாமிட் வர்ற போல் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறமே ஒரு நாள் இந்த செக் பண்ணுவாங்களே என்ன ப்ரெக்னன்சி கார்டு, அது வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 2 கோடு காமிச்சு. வளராத என் பையன் வேற பாருங்க, அந்த வீடியோ போட்டோன்னே என்னென்ன ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறான்னு பாருங்க, செம காமெடியா இருக்கும். கேமரா பார்த்தாலே அவன் எதாவது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறான். சொல்லுங்க. அப்புறம் இது 2 கோடு வந்தது, அதை சர்ப்ரைஸாலாம் சொல்லலைங்க, ஒரு மாதிரி வயிறு வலிக்குது வாமிட்டு. ஏன்னா அந்த டைமில் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் இல்லை, ஏன்னா அந்த டைமில் எங்கள் மனசு சரியில்லை, என்னடா இது கோர்ட்டு கேஸு அப்படின்னு மனசு உடஞ்சி போய், கையிலையும் காசு இல்லையா, வேலைக்கு போகிற காசு ஃபுல்லாக கொண்டு கோர்ட்லேயும் அங்கேயும் இங்கேயும் கொடுத்துருக்கனால வெறுத்து போயிட்டோம், அலைஞ்சு அலைஞ்சு நல்லா செத்துட்டேன், என்னால் ஒன்றும் முடியல. அதனால எதுவும் சர்ப்ரைஸாலாம் சொல்லலைங்க நார்மலாக. அப்புறமே ஸ்கேனுக்கு போய் பார்த்தோம், அப்புறம் ஸ்கேனில் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறமே என்ன, அப்புறம் என்ன, ஜிஹெச்ல போய் அட்டை போட்டோம். ஆமா, ஜிஹெச்ல போய் அட்டை போட்டோம். மாசம் மாசங்க பிளட்டு, ஐயோ அவ்வளோ பிளட்டு எடுப்பாங்கங்க, ஏதோ டெஸ்ட்டுக்கோ எதுக்கோ வலி உயிரே போகும், குளுக்கோஸ் குடிக்கணும், அதெல்லாம் நினைச்சாலே ஐயோ, அதெல்லாம் நினைச்சாலே எல்லாம் பண்ணிதான் அவனு, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதா, நீ ஒன்றும் புதுசாக சொல்ல வேணாம். அதனால இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் பண்ணாங்க, மாத்திரை போட மாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க, கடைசியில் மொத்தமாக வச்சு சொல்லுவாங்க. அப்போ வந்து வாங்கி தான் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக எதனா சரி பண்ணால் சரி பண்ணிக்கலாம், மொத்தமாக வாங்கினா முடியாது இல்லை. எங்கள் ஊர் எப்படின்னா, எங்கள் வீடு எப்படின்னா, எங்கள் வீடு வீட்டுக்கு ஆப்போசிட்ல பெரிய வாய்க்கா இருக்குங்க, அதுல மீன் ஆகாய தாமரை ஏகப்பட்டது கிடக்கும், இங்க வெளில வந்து நின்னாலே ஆகாய தாமரை அவ்வளோ இருக்கும் வாய்க்கால். அப்புறம் இவங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி குளம், ஆமா சரியா காட்டல, அடுத்த டைம் கண்டிப்பா நல்லா காட்டுறோம். அதுக்கப்புறம் இவங்க அம்மா இருந்தாங்கல்ல அதே தெருவுலதான் எங்க வீடும் இருந்துச்சு ஆரம்பத்துல, அப்புறம் இப்ப அந்த இடம் கை மாறி போச்சு, அதனால வந்து நாங்க இப்ப வேற இடத்துல வீடு கட்டி இருக்கோம்.
முதல்ல அங்கதான் இருப்போம், அங்கதான் எங்களோட லவ்ஸ்ல அந்த தெருவுலதான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப எங்க வீட்டுல இருந்து மூணு வீடு தள்ளி ஆப்போசிட்ல இவங்க வீடு, இங்க இருந்து உட்காந்து பார்த்தா அவங்க வீடு தெரியும், அங்க இருந்து பார்த்தா எங்க வீடு தெரியும். நாங்க எல்லாமே சின்ன வயசுல ஒன்னாவேதான் விளையாடுவோம். இவங்களை சைக்கிள்லாம் கத்து கொடுப்பாங்க, அந்த லைஃப் வேறங்க. அந்த சின்ன வயசுல லைஃப் எல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, சைக்கிள் எல்லாம் கத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க வீடு கட்டிட்டு எங்க அம்மா இந்தாண்ட தெருவுல வீடு கட்டினாங்க. அங்க வந்து வீடு எல்லாம் அதிகமா எல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப பெரிய தெரு எல்லாம் கிடையாது. எவ்வளவு எத்தனை வீடு, ஒரு 20 வீடு இருக்குமா? ஆமா, 20 வீடு தாங்க இருக்கும். ஜாலியா இருக்கும். அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவில தான் வாழ்க்கையே அங்கதான் ஓட்டினேன். ஆனா இப்ப மிஸ் பண்றேன் ரொம்ப. அங்கதான் போய் பசங்க எல்லாரும் படுத்து தூங்குறது, சாப்பிடுறது. அங்கேயே பக்கத்துலயே குளம் இருக்குதா, அங்கேயே குளிச்சுப்பாங்க. குளத்துலயே வறுத்து சாப்பிட முடியாது, 3 மணிக்கு உட்காந்து வறுத்து சாப்பிடுவோம். அந்த குளத்திலேயே மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்குறது, எந்திரிக்கிறது, அங்கேயே போல குளிச்சுட்டு தூங்குறது, இதே வேலை தாங்க. அது ஜாலின்னு சொல்றேன், ஆனா அதுலயே என் வாழ்க்கையை நான் பாதி வீணா இருக்கேன். ஏன்னா படிக்கல, ஒன்றும் பண்ணாம அங்கேயே உட்காந்து போய் எல்லாம் பண்ணிட்டு அதில் பாதி லைஃப் வீணாகிட்டேன். இன்னும் சொல்ல போனா இவ்வளோ நான் லவ் பண்ணலன்னா என் லைஃப் அப்படியே இருந்து அங்கேயே முடிஞ்சு போயிருந்துருக்கும். இவ்வளோ லவ் பண்ணதுனால தான் கொஞ்சம் வெளியிலேருந்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷ்லாம் படிக்க கற்றுக்கிட்டு இந்த யூடியூப் வந்து இப்போ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு லைஃபும் ஒரு காரணம். இவ்வளோ ஈத்தர் வந்ததுனால தானே அந்த ஊரை விட்டே வர முடிஞ்சது, இல்லைனா வந்திருக்க முடியாது. ஆமாம், அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராதுங்க. அப்போ வந்து இவன் ஏதாவது இங்கிலீஷில் கையில் இருக்குவானோ, இது என்னன்னு படி பார்க்கும். ஐயோ, நம்மளை படிக்க சொல்கிறானே, நமக்கு அசிங்கமாக போயிருமே, என்னவா இருக்கும், என்ன எழுத்து கூட்டி கூட்டி பார்ப்போம். சுத்தமாக எனக்கு இங்கிலீஷே வராதுங்க. அதுக்கப்புறம் போக போக இவங்க மாமா பொண்ணுக்கெல்லாம் இவங்க தான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க. அவள் நம்மளை விட சின்ன பொண்ணு, அவளுக்கே படிக்க தெரியுது, நம்மளுக்கு எப்படி படிக்க தெரியாது. ஏதாவது படிக்க சொன்னான்னா அடி வயிறுலாம் கலக்கும், ஐயோ நமக்கு வேற தெரியாதே அப்படின்னு. அந்த பயத்திலேயே தாங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கே. எங்க மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஈத்துருவான புதுசுல அவன் படிச்ச பொண்ணு, அவன் வாழ்க்கை வீணாக்குற, எப்படி நான் நல்லா படிச்ச பொண்ணும்பா. கடைசியில அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் படிச்சது 9வது 4 வருஷம் ஃபெயிலு, நானாவது இங்கிலீஷ் படிக்கிறேன். அந்த கர்மம் கூட இதுக்கு தெரியாது. ஆனா அவங்க அம்மா பேசுறத பாத்தீங்கன்னா எம் ஃபார்ம் எம்ஃபில் முடிச்ச மாதிரி அவங்க பேசுவாங்க. இங்கிலீஷ் படிக்க தெரியுங்க, அதுக்கு தமிழ் மீனிங் தெரியாது. இவர் எப்படி கத்துக்கிட்டாருன்னா, அப்ப இருந்தே போனு டச் போன் எல்லாம் வச்சிருப்பாரு. அதை நோண்டி ஒன்னே நீங்க வசதி நினைச்சுக்காதீங்க பசங்க எந்த, ஏன்னா எனக்கு எங்க வீட்டுல செல்லு கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் செல்லு நோண்டதுன்னா. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த செல்லு செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய கற்று வச்சுக்குவேன். அதெல்லாம் தெரிஞ்சிட்டு போது பசங்க எல்லாம் புதுசாக செல்லுவாங்க, என்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி கூட அது கூட இது கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டேன். மற்றபடி எங்கள் வீட்டில் ஒன்றும் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணலை. பட்டன் ஃபோன் 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலே அதுக்கு சக்கடி உள்ள எனக்குலாம். அதுதான் அப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம். ஐயோ ரொம்ப அசிங்கமாக போயிடும், வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். இங்கே அது பேர் என்ன, பரங்கிப்பேட்டை ஸ்கூலில் ஹாஸ்டலில் படித்தேன். சுத்த மக்குங்க எனக்கு, சுத்தமாக படிக்கவே வராது தமிழாவது. அப்போ சுத்தமாக தமிழும் வராது, பரங்கிப்பேட்டையில் படிக்கும்போது தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே வராதுங்க. மக்குனா மக்கு. நான் எப்போ ஈரோடு போனனோ அப்போ தாங்க, அப்போ லவ்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ தாங்க மொதல் மொதல் படிக்கவே ஆரம்பித்தேன். இங்கிலீஷ்லாம் அப்போ தான் வரும். அதாவது பொண்ணுங்களாம் வீட்டில் போட்டு என்னதான் குத்துனாலும் இந்த படிக்கிற வேலை பார்க்குறதே இல்லை. லவ் பண்ண ஆரம்பித்தா மட்டும் திருத்தனமாக மெசேஜ் பண்ணுறதுக்கும் பேசுறதுக்கும் எப்படியாவது இங்கிலீஷை கற்றுக்குறாங்க. அது என்னன்னே எனக்கு புரியல. என் வீட்டில் என் தங்கச்சி அப்படி தான் பண்ணிச்சு, படிக்கவே இல்லை 10th ஃபெயிலு. லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷ் படித்து கற்றுக்கிட்டு சேட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் ரன் ஆகிட்டாங்க. அது பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. நான் எதுவும் தப்பாக சொல்ல மன்னிச்சிருங்க, சும்மா சொல்கிறேன். அவங்களுக்கு நாலேஜ் டக்குன்னு வளர்ந்து லவ் பண்ணும்போது இல்லை இங்கிலீஷ் என் தங்கச்சி பண்ணணும்னு அன்னைக்கு இங்க ஒரு காமெடி என்னமோ அனுப்பியிருந்தாங்க, சரியா தெரியல, தெளிவா அனுப்பு அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணேன் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி. அதுக்கு என்னது தெரியலையா, ஏன்டாரி அவங்க பொண்ணு படிக்கவே தெரியும், நானாவது ஓரளவுக்கு பரவாயில்லை. இவங்க தங்கச்சி இங்கிலீஷ் வேற படிக்கும். இது என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் நாத்தனாவது உள்ள வரல சண்டை, அந்த சண்டை இது எல்லா பொண்ணுமே நடக்காது, இதை நீங்க கண்டுக்காதீங்க. இல்ல அதுக்கு சொல்லல ஃபேமிலிஸ், என் தங்கச்சிக்கு இங்கிலீஷ் தெரியும் அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னமோ சொல்ல பேச்சை மாத்தி விட்டுட்டீங்க. ஈரோடு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அப்பவுமே சரிங்க, மேக்ஸும் இங்கிலீஷும் எப்ப நான் 1வதுல இருந்து 9th வரைக்குமே மேக்ஸ் இங்கிலீஷ் டென்த்ல தாங்க மொத மொத பாஸ் ஆக கத்துக்கிட்டேன். என்ன வீடியோ எதை பத்தி மேக் பண்ணி போடணும், எங்க லைஃப்ல வேற என்ன ஸ்டோரி தெரியணும்,
கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேது. நீங்களே எதை சொல்லுங்க. அதுல என் பையனோட ரியாக்ஷன் பாருங்க, ஆரம்பத்துல அவன் கேமராவை பார்த்தா அப்படிதான். ஆமா, என்ன சொல்லுவானா, எங்க ஊர்ல வந்து அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பேப்பரை அட்டை ஏதாவது கிடைச்சதுன்னா இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அவன்கிட்ட தனியா வளருவாங்க. அவனும் யூடியூபர் ஆக ட்ரை பண்றான். அவன் அதெல்லாம் வேணா. இப்போ நீங்கள் அதெல்லாம் கமெண்ட் சொல்லுங்க, என்ன அடுத்து என்ன வீடியோ ரெடி பண்ணி போடணும். அது இல்லாமல் கொஞ்சம் கூச்சமாக இருக்குங்க, அந்த வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், அதான் உண்மையான ரீசன் கூட. எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க குளத்தில், அப்புறம் அதிக பேர் அங்கெல்லாம் இருந்தாங்க. என்ன பண்ணுறான் இவன், பைக்கிற மாதிரி செல்ல எடுத்துகிட்டு பேசுகிறான் அப்படின்னு நினச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் தயக்கம் வேறு. இந்த மான் ஸ்டேஷன் எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. இவன் என்ன பைத்திய மாதிரி பண்ணுறான்னு நினச்சா கூட கவலை இல்லை. அது வேற ஒரு பயமா இருக்கு, எப்போ வர என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டில் அந்த மான் ஸ்டேஷன் அப்ளை பண்ணுவது நமக்கு ஏதாவது கைட்லைன்ஸ், அது என்னமோ சொல்கிறாங்க, காப்பிரைட்டே கைட்லைன் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது வந்துச்சுனாலே எனக்கு கொஞ்சம் பெரிய சந்தோஷம் தான். பெரிய அமௌண்ட் வரலனாலும் ஏதோ கொஞ்சம் நமக்கு நம்ம சுமையை குறைக்கிற அளவுக்கு வரும்ல, அது கொஞ்சம் சந்தோஷம். நீங்கள் மறந்துடா சொல்லுங்கள் என்ன என்ன வீடியோ பண்ணுவோம் என்னென்னு. இந்த வீடியோ ஒன்றும் பெருசாக எனக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் வீடியோ போட சொன்னீங்க போட்டேன். நீங்கள் எங்கள் லைஃப் ஸ்டோரி பற்றி எதாவது தெரிஞ்சிக்கணுமா என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதை பற்றி நான் எடுத்து வீடியோ ரெடி பண்ணி அப்படியே போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக போவோம், நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டு அப்புறமா. அப்புறம் எங்களோட ஊர் என்னன்னு கேட்குறீங்க. அம்பாள் எங்களோட ஊர், நான் பிறந்த ஊர் இது சிதம்பரம் சைடு. சே வளராத, சேத்தியத்தோ பக்கத்தில் அம்பாள்புரம்னு ஒரு கிராமம் இருக்குங்க, திண்ணலூர்னு ஒரு ஊருக்குள்ளே போனோம். அதுதான் எங்கள் ஊர். நான் பிறந்தது அங்கே தான், என் ஒய்ஃப் பிறந்தது அங்கே தான். முடிஞ்சிச்சு ஜோலி, அதெல்லாம் எங்க அப்பா என்ன குடிச்சு குடிச்சு அழிச்சு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது இந்த வீடு தான். தத்தனூருங்கிறது அவங்க அப்பா பிறந்த ஒரு பூர்வீக ஊர் இவங்களோடது. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நிலம் இருந்ததுங்க, 5 ஏக்கர் பக்கமா இருந்தது. எல்லாத்தையும் அவங்க அப்பா, இவங்க தாத்தா வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஆயா வந்து விவரம் தெரியாது, படிப்பறிவு இல்லை சுத்தமா. எல்லாத்தையும் கேக்குறவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே குழந்தைங்க. ஒரு நாள் கண்டிப்பா நாங்க சேனல் மான்செஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு வீடியோ போற மாதிரி, அதுவும் ஊரு நல்லா இருக்கும். என்ன ரொம்ப வறண்ட பூமி மாதிரி இருக்கும், ஆனா ஊர்ல சூப்பராக இருக்கும். பருத்தி தான் போடுவாங்க, பருத்தி கல் அந்த மாதிரி போடுவாங்க. எனக்கு அந்த குலதெய்வத்து மேல ஒரு தனி ஈர்ப்புமே. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடே இருக்காது, போகணும் போகணும். வெறும் கொள்ளை தாங்க இருக்கும், வயல் தான் இருக்கும், வெறும் காடா இருக்குங்க. தாமரை குளம் இது போல அதிகமா இருக்கும், ரொம்ப தூரம் போகணுங்க. அதுக்கப்புறமே அந்த கோயில் இருக்கிற இடமுமே இவங்களோட தாத்தா கொடுத்தாங்க. இல்ல அது தெரியல, அது வேற கோயில், அது பெரியாண்டவர் சொல்லி உள்ள இருக்க கோயில். அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது, தெரியாத நான் எதுவும் பேசக்கூடாது. ஆனால் இருக்காங்க கோயிலுக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இருந்தாலும் பெருமை. ஆனால் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை. அது எதுவும் தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா சும்மா இதெல்லாம் சொல்லலை, ஏதோ ஒரு பெரிய சொந்தம் கிடைச்ச மாதிரியே இருக்குது. பாருங்களேன், நான் போகிற வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வெளியில் இங்கே யார்ட்டையும் அதிகமாக பேசுறதில்ல, பொதுவாகவே தெரியல, எங்கேயுமே நாங்கள் அதிகமாக போக மாட்டோம், இவ்வளோ போக மாட்டோம். இப்போ உங்கள்கிட்ட எங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கு, அப்படியே உங்ககிட்டயே பேசிக்கிட்டு நீங்கள் கேட்க போக சொல்லிட்டு, இது லைஃப் நல்லாயிருக்கு, இது போதும். அப்புறம் ஏதாவது இன்னும் கிரவுண்ட் கேட்டிருப்பாங்க, எதாவது ஞாபகம் வந்து அதே சொல்லிடுறேன். அப்புறம் நான் குங்குமம் வைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் குங்குமம் வச்சு தான் இருக்கேன். ஆனால் என்னது இப்படி பேசும்போது இந்த சொட்டையில் கிளார் அடிக்கிறதுனால குங்குமம் தெரியாது பாருங்க. இப்படி பேசுறதுனால தெரியலையா, அப்போ இப்படி பேசினா நல்லா தெரியுதா. நான் குங்குமம் எப்பவுமே வைப்பேன், வைக்காம இருக்க மாட்டேன். சரி, அவ்வளோ. அம்மான்னு சொல்லுங்க, ஃபேமிலி என்ன விட போறதுன்னு. பாய் ஃபேமிலி, பாய் ஃபேமிலி.